الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆங்காங்கே வீடுகளில் இருந்து கொண்டு இங்கே நடைபெறக்கூடிய உபன்யாசத்தை கேட்கக்கூடிய சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு முக்கியமான ஒரு தலைப்பை தந்திருக்கின்றார்கள். புறக்கணிக்கப்படும் வாரிசுரிமையும் நியாயப்படுத்தப்படும் சீதனமும், இதுதான் அவர்கள் கூறிய தலைப்பின் வெளிப்பாடு. புறக்கணிக்கப்படும் வாரிசுரிமையும் நியாயப்படுத்தப்படும் சீதனமும். நாங்கள் எல்லோரும் மறுமையை நம்பி இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரமும் எங்களிலே ஒவ்வொருவர் எங்களை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரியக்கூடியவர் தன் குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் அவர் சுவனம் சென்றிட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல சிரமங்களை மேற்கொள்கின்றோம். அவர் இறந்ததன் பின் அவருக்காக பல கடமைகளை செய்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு காலத்தில் இந்த ஊரிலே பல சர்ச்சைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் என்று நடந்து கொண்டிருந்தது. ஏன்? அல்லாஹ்வின் மார்க்கத்தை அதை சரிவர நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அந்த மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விடயம், உலகிலுள்ள முஸ்லிம்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விடயம், ஒருவருடைய மரண வேளையில் இறந்து விட்டவர் உயிரோடு இருப்பவர்களுக்கிடையிலான சொத்து சம்பந்தமான ஒரு முக்கிய சட்டம், அதைத்தான் நாங்கள் வாரிசு உரிமை என்று கூறுகிறோம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் யூதர்கள் அல்ல. சிலதை எடுத்து சிலதை நிராகரிப்பதற்கு கிறிஸ்தவர்களும் அல்ல. அல்லாஹ்வின் கட்டளையில் நாங்கள் வரம்பு மீறி போவதற்கு மாறாக நாங்கள் நடுத்தரமான ஒரு சமூகம். நாங்கள் ஒவ்வொருவரும் சுவனம் செல்ல ஆசைப்படுகின்றோம். சுவனம் செல்வதென்றால் எக்காரணங்களெல்லாம் சுவனம் செல்வதற்கு தடையாக இருக்குமோ அந்த காரணிகளை நாங்கள் தவிந்து கொள்ள வேண்டும். அந்த காரணிகளை நாங்கள் தவிந்து கொள்ளவில்லை என்றால் நாங்கள் சுவனம் செல்வது
தடையாகிவிடும். ஒருவன் தொழுகிறான், அழகாக தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், ஹஜ்ஜி செய்கிறான், ஜகாத்து கொடுக்கிறான். இது ஒரு புறம். இதெல்லாம் நீங்கள் செய்கின்றீர்கள் என்று மன ஆறுதலோடு இருப்பீர்கள். இவ்வாறு இருக்கின்றவன் இன்னொரு பக்கத்தில் வட்டிக்கு கொடுக்கிறான், அல்லது அநாதைகளின் சொத்தை சாப்பிடுகிறான், அல்லது ஊழல் மோசடி செய்து வியாபாரம் செய்கிறான். இரண்டும் இரண்டு பக்கம். இப்போது இவன் சொர்க்கம் செல்வானா நரகம் செல்வானா? தொழுதால், நோன்பு பிடித்தால், ஜகாத்து கொடுத்தால், ஹஜ் செய்தால், ஒரு முஸ்லிம் இதையெல்லாம் செய்தால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் அவன் அதே வேளை அவனை நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய காரணியிலிருந்து அவன் விலக வேண்டும். வட்டிக்கு கொடுக்கிறானா? அவனை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான்? எனக்கு முன்னர் பேசியவர் பேசினார், وَمَنْ عَادَ فَأُولَٰئِكَ أَصْحَابُ النَّارِ هُمْ فِيهَا خَالِدُونَ. அல்லாஹ் அல் குர்ஆனிலே வட்டியை பற்றி சொல்கின்ற போது, வட்டி ஹராம் என்று தெரிந்ததற்கு பின்னரும் எவன் மீண்டும் அதில் மீளுவானோ அவர்கள் நரகவாதிகள். அதனோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இது எவ்வளவு காரமான வார்த்தை! அவர் தொழுதாலும் நரகம் போவார், நோன்பு பிடித்தாலும் நரகம் போவார், ஜகாத் கொடுத்தாலும் நரகம் போவார், ஹஜ் செய்தாலும் நரகம் போவார். காரணம், அவர் சாப்பாடு ஹராமானது, வட்டி கொடுக்கல் வாங்கல் மூலமாக உழைத்த சொத்து அது. அவருடைய உடம்பிலே இருப்பது ஹராம், அது ஆடையாக இருக்கலாம், தானும் தன் மனைவியும் குழந்தைகளும் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கலாம், தான் ஓடக்கூடிய வாகனமாக இருக்கலாம், தான் செய்கின்ற தொழில் களமாக இருக்கலாம், எல்லாமே அவர் வட்டியினால் உழைத்த காசினால் வந்தது. அப்படியா அவருடைய தொழுகை கபூலாகாது, நோன்பு கபூலாகாது, ஜகாத் கபூலாகாது, ஹஜ்ஜி ஏற்கப்படாது, ஏன் துஆ கூட ஏற்கப்பட மாட்டாது. துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் போகிறான், அவனுடைய பிரயாணத்தின் கஷ்டத்தை அவர்கள் விவரித்து விட்டு சொன்னார்கள். அவன் தன் கஷ்டமான நிலையிலே பிரார்த்திக்கிறான், எப்படி யாரப் யாரப் என்று அவன் பிரார்த்திக்கிறான். அல்லாஹ்வை அழைத்தால் அவன் விடை கொடுப்பான், ஆனால் ஒருவனுக்கு விடை கொடுக்க மாட்டான். யார் தெரியுமா அதை சொன்னார்கள்? அந்த பிரார்த்திப்பவன் உதியபில் ஹராம், மல்பஷுஹு ஹராம், வமத்தாமுஹு ஹராம், வமஷ்ரபுஹு ஹராம். ஹராத்தை சாப்பிடுகிறார், ஹராமின் மூலமாக அவர் குடிக்கிறார், அவருடைய உடம்பு ஹராத்தினால் ஊட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரார்த்தனை எப்படி ஏற்கப்படும்? சகோதரிகளே, ஏற்கப்பட மாட்டாது. எனவே பிரார்த்தனை, தொழுகையில் எத்தனையோ பிரார்த்தனைகள், அல்லாவிடம் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறோம், எவரொருவர் பிழையான வழியில் சம்பாதித்த சம்பாத்தியத்திலிருந்து தர்மம் செய்வாரோ அல்லாஹ் அதை ஏற்க மாட்டான். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். அந்த பிழையான சம்பாத்தியத்தில் ஒன்று வட்டி என்று சொல்லப்பட்டது. ஏன் வட்டியை சொன்னேன்?
வட்டி ஹராம் என்பது எல்லோருக்கும் தெரியும். வாங்குவது ஹராம், கொடுப்பது ஹராம். சகோதரர்களே, எனவே இவ்வாறானவர் ஹஜ் செய்தால் ஏற்கப்படாது. ஏன்? ஹலாலான முறையில் சம்பாதித்தால் அவருடைய சொத்து ஹலால் ஆகும். இது ஊரார் சொத்தை வைத்துக் கொண்டு அவர் ஹஜ்ஜிக்கு போகிறார், ஊரார் சொத்திலே நோன்பு பிடிக்கிறார், ஊரார் சொத்திலே அவர் ஜகாத் கொடுக்கிறார். அவருக்கு முதல் கடமை என்ன? ஜகாத் கொடுப்பதா? இல்லை, ஊராரின் சொத்துக்களை கணக்கு பார்த்து ஒப்படைப்பது. எவரிடம் பிழையான சம்பாத்தியத்தினால் சொத்து வந்து விட்டதோ, முதல் அவர் அதை அனுபவிக்க கூடாது, அது அவருக்குரியதல்ல. அதற்குரியவர்கள் யார் என்று தெரியாதா? அவர் தன்னை விட்டு அப்புறப்படுத்தி விட வேண்டும். அதை மக்கள் சொத்தாக மயப்படுத்தி விட வேண்டும். தான் சாப்பிடுவது தன் சொத்தில் இருந்திருக்க வேண்டும். சகோதரர்களே, இது நமக்கு விளங்குதானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு பாவங்களை பற்றி சொன்னார்கள். ஏழு மாபெரிய பாவம், இஸ்லாத்தில் ஏழு மாபெரிய பாவம். அதில் ஒன்று என்ன? அக்லு மாலில் யதீம், அனாதையின் சொத்தை சாப்பிடுதல். ஆர் அனாதை? ஒரு பாப்பா என்று மௌத் ஆகிறார், அவர் இரண்டு ஆண் பிள்ளை இரண்டு பெண் பிள்ளையை விடுகிறார், அவர் மரணித்து விடுகிறார். இந்த வேளையில் அல்லாஹ்வின் சட்டம் என்ன? அல்லாஹ்வின் சட்டம், யூசிக்கும் அல்லாஹு ஃபி ஔலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையே. அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். இங்கேதான் வாரிசுரிமை சட்டம், இருப்பவர்களுக்கு கடமை. ஒருவர் மரணித்து விட்டால் மௌத்தானவரை சுன்னாவின் அடிப்படையில் குளிப்பாட்டுவோம் என்று நாங்கள் எல்லோரும் மெனக்கெடுகிறோம், அதற்காக சர்ச்சைப்படுகிறோம். அங்கே பிதாத்துவாதிகள் ஒரு குழு, இங்கே சுன்னாவாதிகள் ஒரு குழு, மையத்து வீடுகளில் சண்டை நடப்பதை பார்க்கிறோம். எதற்காக? மரணித்தவர் அவருடைய ஒரு சகோதரர் சுன்னாவாதி, ஒரு சகோதரர் பிதாத்துவாதி, இரண்டு பேரும் தங்களது வழிமுறையில் அடக்க முயற்சிக்கிறார்கள். அப்போது சர்ச்சை வருகிறது, சில வேளை சண்டை நடக்கிறது, பாரிய பிளவு வருகிறது, குடும்பம் பிரிகிறது. இது ஒரு சுன்னா, நபி வழியின் படி அது அடக்கப்பட வேண்டும் என்று புரிந்த எங்களுடைய சமுதாயம். ஒருவர் மரணித்த நேரத்தில் அவருடைய சொத்தில் உள்ள கடமையை மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்து நிசா 10 வசனம், எல்லோருக்கும் தெரிந்த வசனம், மௌலைமார்கள் யாருக்கும் தெரியாதில்லை. ஆனால் இந்த வசனம் மௌலைமார்களின் கண்களில் படுகுதில்லை, பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த வசனம் கண்களில் படுகுதில்லை, அதனால் மக்கள் மத்தியில் சொல்வதில்லை. சிலருக்கு படுகிறது, மக்கள் மத்தியில் சொல்ல முடியாதிருக்கிறது. காரணம், அவரே அந்த வசனத்தின் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பார். தான் நடைமுறைப்படுத்தினால் அல்லவா மக்களுக்கு அதை எடுத்துச் சொல்லலாம், அதனால் அவர் எடுத்துச் சொல்ல பின்னாகிறார். படைத்த ரப்பின் சட்டம் என்ன? நான் இப்போது ஒரு கணக்கு சொன்னேன். ஒருவர் மரணித்து விட்டார், அவருக்கு ரெண்டு ஆம் பிள்ளைகள், ரெண்டு பொன் பிள்ளைகள். இந்த பிள்ளைகளைத்தான் நாம் அனாதை என்கிறோம், தகப்பன் இல்லாத பிள்ளைகள். திடீரென மரணம் வருகிறது, அது சொல்லிவிட்டு வராது. அது 10 பெறும், 100 பெறும், 50 பெறும், 30 பெறும். நான் இப்போது நின்று கொண்டு பேசுகிறேன், இந்த வேளையில் கூட மலக்குல் மௌத் என் உயிரை எடுக்க வரலாம், எனக்கே தெரியாது. இதுதான் வாழ்க்கை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போது அல்லாஹ் என்ன கூறுகிறான்? அல்லாஹ்வின் சட்டம் என்ன? அதற்கு முந்தி சொன்னான், உங்களது பிள்ளைகள் விடயத்தில் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் விடயத்தில் நியாயமாக நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். தொழுவது கடமை,
நோன்பு கடமை, ஜகாத் கடமை மாதிரி இது ஒரு கடமை. இந்த கடமையை செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்பதைத்தான் சொல்ல வருகிறேன். சரி, என்ன சொல்கிறான்? ஒரு ஆண் பிள்ளைக்கு இரண்டு பெண் பிள்ளைக்கு கொடுக்கப்படக்கூடிய சொத்து கொடுக்கப்பட வேண்டும். குர்ஆனுடைய சட்டம் இப்போது பார்ப்போம். வீட்டில் இரண்டு ஆண் பிள்ளைகள், இரண்டு பெண் பிள்ளைகள், மரணித்தவருடைய வைஃப் இருக்கிறார். இப்போது என்ன செய்யணுமா? அவருடைய சொத்தை கவுண்ட் பண்ண வேண்டும். கவுண்ட் பண்ணினோம், மொத்தமாக அவருடைய சொத்து, அவர் கட்டிய வீடு, அவருடைய பூமி, அவருடைய கடை, அவருடைய மோட்டர் பைக்கல், அவருடைய கார், அவருடைய லொரி, இப்படி கணக்கு பார்க்கலாம். இப்படி பார்த்தால் அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து 2 கோடி என்று வைத்துக் கொள்வோம். அவர் ஒரு தொழிலதிபர் அல்லவா, 1 கோடி கடன் இருந்தது, முதல் கடனை அடைத்து விட்டார்கள். இதேவேளை உண்மையான இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தால் அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு சுன்னா நடைமுறையில் இருக்கும். இன்று அந்த சுன்னாவே கிடையாது. என்ன அது? ஒருவர் தன் மொத்த சொத்திலே 1/3 வசியத் செய்து விட்டு மரணிக்கலாம். 1/3 அதனால் வசியத்து 1/3. ஆம் அன்பிற்குரிய சகோதரர்களே, என் சொத்தில் எனது பிள்ளைக்கு பங்கிருக்கிறது, என் மனைவிக்கு பங்கிருக்கிறது, என்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் பங்கிருக்கிறது, அதேவேளை பக்கத்து வீட்டாருக்கு பங்கு இல்லை, என்னிடம் 4 பேர் உதவி கட்டு வந்திருப்பார்கள், அவர்களுக்கு பங்கு இல்லை, என் தூரத்து உறவுக்காரன் இருப்பான், பங்கு இல்லை, அல்லது நான் ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்திருப்பேன், அவனுக்கு பங்கு இல்லை. இப்போது என்ன செய்யலாமா? நான் ஒரு வசியத் செய்யலாம், மரண சாசனம் என்று சொல்வார்கள். நான் மரணித்தபின் என் சொத்தில் இருந்து 1/3 நீங்கள் இன்னாருக்கு கொடுங்கள், அல்லது இந்த 1/3 இத்தனை வீதத்தை இந்த பள்ளிக்கு கொடுங்கள், இந்த மதரசாவுக்கு கொடுங்கள் என்று நான் தர்மம் செய்து மரணிப்பதற்கு முன்னரே அதை எழுதி வைத்து விட்டு சென்றிடுவேன், அல்லது சாக்கியத்தின் மூலம் அதை செய்து விட்டு செல்வேன். நான் மரணித்து விட்டேனா, என் முதலாவதாக என் கடன் அடைக்கப்படுகிறது, என் சொத்தை கவுண்ட் பண்ணி. இரண்டாவதாக, இப்போது நாம் ஒரு கணக்கு சொன்னேன், மொத்த சொத்து 2 கோடி, இப்ப 2 கோடியிலிருந்து கடன் 50 லட்சம் என்று வைப்போம். தொழில் செய்யக்கூடிய எல்லோருக்கும் கடன் இருக்கும். சரி, 50 லட்சத்தை கடன் கொடுப்போம், மிகுதி எவ்வளவு? 1.5 கோடி. இந்த 1.5 கோடியில் நான் ஒரு உண்மையான முஸ்லிமாக இருந்து, ஒரு முஸ்லிமான சமுதாயத்தில் இஸ்லாம் காட்டிய முறையிலான வாரிசுரிமை சட்டங்கள் நடைமுறையில் உள்ள ஒரு சமூகமாக, ஒரு முஸ்லிம் சமூகம் வாழ்ந்திருந்தால் அங்கே வாரிசு உரிமையும் அது வந்திருக்கும், இந்த வசியத்தும் வந்திருக்கும். அது கடமை இல்லாவிட்டாலும் நடைமுறையிலாவது இருக்கும், ஆனால் இன்று இல்லை. ரொம்ப அரிது. இப்போது 1/3, 1.5 கோடியிலே 1/3 எவ்வளவு? 50 லட்சம். இந்த 50 லட்சத்தை நான் வசியத் செய்து சொன்னேன், வசியத் செய்து விட்டேன், அது கொடுக்கப்படுகிறது, ஏழைகளுக்கு கொடுக்கலாம், என் சொத்தில் உண்மையான பங்குதாரராக வராதவர்களுக்கு கொடுக்கலாம், பள்ளிவாயலுக்கு கொடுக்கலாம், நிரந்தர தர்மமாக கொடுக்கலாம், ஏழை எளியர்களுக்கு கொடுக்கலாம். நான் அதை சொல்லிவிட்டு சென்றேன். இப்போது அது பிரிக்கப்படுகிறது. அதனுடைய நன்மை, நான் மரணித்து விட்டாலும் என் கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். நான் சொல்லலாம், என் சொத்திலே 1/3 இருந்து ஒரு பள்ளியை கட்டுங்கள் என்று சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். இதோ உங்கள் மன்றத்திலேயே நான் சொல்கின்றேன், நான் இன்று மரணித்தால் நீங்களும் சாக்கி. நான் எனது ஊரிலேயே சொல்லி இருக்கிறேன், நான் மரணித்தால் என் சொத்தில் 1/3 இருந்து அதிலிருந்து பள்ளி வாயிலை கட்டுங்கள். இப்போது நான் என்னை பற்றி சொல்வது ஒரு வசியத்தை, நீங்கள் எல்லோரும் சாக்கி. ஏனென்றால் அது எனது கபருக்கு வருவது, நான் மரணித்தாலும் அது வந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு சுன்னா.
அங்கு சாபாக்கள் முந்தினார்கள், ஆனால் சமுதாயத்தில் இல்லை. அது மட்டும்தான் இறக்கி வரப்போகிறது, மற்றது இருப்பவர்களுக்கு. அன்பிற்குரிய சகோதரே, இப்போது உதாரணத்திற்கு 1.5 கோடி மிச்சம் என்றேன், 50 லட்சம் அந்த 1.5 கோடியில் 1/3. அதை நாம் ஒசியத்து செய்ததால் ஒசியத்தாக பிரித்து கொடுக்கப்பட்டது, மிகுதியது 1 கோடி. இப்போது என்ன சட்டம்? அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே கூறுகிறான், அல்லாஹ் கூறுகின்ற சட்டம் இது, ஒவ்வொரு வீட்டிலேயும் மரணிக்கின்ற ஒவ்வொரு வீட்டிலேயும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சட்டம் இது. எந்த தௌஹீத்வாதியும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வருகிறார்கள் இல்லை, எங்கேயாவது 1-2 பேர் இருப்பார்கள். மௌலவியும் பாரார் இல்லை, சாதாரணமானவரும் பாரார் இல்லை. இந்த உம்மத்து இந்த சட்டத்தை அப்படியே தூக்கி எறிந்து விட்டார்கள். இஸ்லாத்தில் கூறப்பட்ட இந்த அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்திலே. இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை எழுதிவிட்டு சென்று சுதந்திரம் தந்து சென்ற பிரித்தானியர்கள், அவர்கள் தெளிவாக முஸ்லிம்கள் தங்களது சொத்துக்களை இஸ்லாமிய சட்டப்படி பிரிக்கலாம் என்று அவர்கள் அதற்கென்று தனி சட்டம் தந்துவிட்டு சென்றார்கள். அன்பிற்குரிய சகோதரே, அது என்ன? இந்த 1 கோடி சொத்து, 2 பெண் பிள்ளை, 2 ஆண் பிள்ளை, என் மனைவி இவ்வாறு நிலையில்லா மரணிக்கிறேன் என்றால் என்ன? என் மனைவிக்கு 1/1 தான் உரிமை என் சொத்தில். 1 கோடி சொத்து நான் விட்டு சென்றால் என் சொத்தில் இருந்து 1/1 தான் உரிமை. அப்படி என்றால் 12.5 லட்சம், 12.5 லட்சம் உரிமை, அவ்வளவும் அவருக்கு கொடுபாடு. மிகுதி யாருக்கு? ஆமாம், 2 ஆண் பிள்ளை, 2 பெண் பிள்ளை. வாப்பா இல்லை, உம்மா இல்லை என்று வைத்துக் கொள்வோம். எனக்கு வாப்பா இல்லை, உம்மா இல்லை, அப்படியா? அப்படி என்றிருந்தால் மிகுதி 87.5 லட்சத்தையும் இந்த 2 ஆண் பிள்ளைக்கும் 2 பெண் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வின் குர்ஆனின் சட்டப்படி பிரிப்பது இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளின் மீது கட்டாய கடமை. அதை மீறினால் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே தொடர்ந்து சொல்கிறான், நரகத்திலே நிரந்தரமாக நுழைய வைப்பான் என்று இந்த வசனங்களின் பின்னணியிலே சொல்கிறான். தொழுது நோன்பு பிடிச்சி தௌஹீத் பேசி நரகம் செல்வான். என்ன செய்யணுமா? 2 பெண் பிள்ளைகளுக்கு கொடுப்பது 1 ஆணுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இங்கே 2 ஆடவர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 ஆடவர்கள் எத்தனை ஆணுக்கு சமன், எத்தனை பெண்ணுக்கு சமன்? 4 பெண்ணுக்கு சமன். இருப்பது 2 பிள்ளை, 2 ஆடவர்களும் 4 பெண்ணுக்கு சமன். அப்படி என்றால் மொத்தம் 6 பேர். மிகுதி 87.5 லட்சத்தையும் 6 ஆக பிரிக்க வேண்டும். 6 ஆக பிரித்தால் எவ்வளவு வரும்? சுமார் 15 லட்சத்துக்கு கிட்ட வரும். 15 லட்சம் ஆகாது, 15 லட்சத்துக்கு கிட்ட வரும். இப்போது 15 லட்சம் என்று வைத்துக் கொள்வோம், கணக்கு லேசிக்காக. 1 பங்கு 15 லட்சம், 2 பொம்பளை பிள்ளைகள் அல்லவா? அந்த பிள்ளைகள் சிறுவர்கள் ஆயிருப்பதால் 1 பொம்பளை பிள்ளைக்கு 15 லட்சம் எழுதியாச்சு, அடுத்த பொம்பளை பிள்ளைக்கு 15 லட்சம் எழுதியாச்சு, 30 லட்சம் பேத்து. மிகுதி எவ்வளவு? 60 லட்சம். 2 பெண் பிள்ளைக்கு கொடுப்பது 1 ஆம்பளைக்கு கொடுக்க வேண்டும். இது படைத்த ரப்பின் சட்டம், அரசினுடைய ரப்பின் சட்டம், எங்களை படைத்து பரிபாலித்தவனின் சட்டம், எங்களுக்கு நேர்வழிக்காக குர்ஆனை இறக்கியவனின் சட்டம், நாங்கள் சொர்க்கம் செல்வதற்கு வழிகாட்டிய ரப்பின் சட்டம் இதுதான். 2 பொம்பளைக்கு கொடுக்கிறது 1 ஆணுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் 1 ஆணுக்கு 30 லட்சம், 1 ஆணுக்கு 30 லட்சம் கொடுத்து. சிறுவர்கள், இவர்கள் சிறுவர்கள், சிறுவர்கள் என்றால் அனாதைகள், தகப்பன் இல்லாமல் மரணித்து விட்டார்கள். அப்படியே அந்த சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும். எதுவரை? சூரத்து நிசாவினுடைய ஆரம்பத்திலே சில வசனங்களின் பின்னர் அநாதைகளின் சொத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சட்டம் வகுக்கிறான். அவர்கள் பருவ வயது அடையும் வரை அந்த சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் பருவ வயது அடைந்ததன் பின்னர்
அந்த சொத்துகள் சரியான முறையிலே அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். இது யாருடைய கடமை? இருக்கின்ற ஒலிகாரர்களின் கடமை. எங்கேயாவது வீட்டிலே இது நடக்கிறதா? நடந்ததாக கேள்விப்படுகிறோமா? இந்த ஊரிலே நடந்தது நமக்கு தெரியாது. நான் அறிய எத்தனையோ ஊர்களுக்கு போகிறேன், இதுவரை நான் அறியவில்லை. யாராவது செய்திருந்தால் அவர்கள் பாக்கியசாலிகள், அல்லாஹ்வை பயந்து செய்கிறார்கள், சந்தோஷம். அன்பிக்குரிய சகோதரே, ஒருவர் மரணித்தால் அவரை அடக்குவது சுன்னாவின் அடிப்படையில் அது கடமைதான். அவரை சார்ந்தவர்களுக்கு அவருடைய சொத்து விடயத்தில் இத்தனை கடமை இருக்கிறது. இது தகப்பன் தாய் இல்லை என்றால், தகப்பனும் தாயும் இருந்தால், நான் திடீரென்று மரணிக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம், எனக்கு தாயும் தகப்பனும் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் சட்டம் என்ன? என் சொத்தில் இருந்து ஆறில் ஒரு பகுதி என்னை பெற்ற தாய்க்கு கொடுக்கப்படுவது அவசியம். ஒலி அபவைகில் குல்லி வாஹிதி மின்ஹுமா அஸ்ஸுதுஸ், திருக்குர்ஆன் வசனம், யாராலும் மாற்ற முடியாது. ஷாபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக் மதுஹப், எதிலேயும் கருத்து வேறுபாடு இல்லாத சட்டம். கருத்து வேறுபாடு உள்ள சட்டத்திற்காக எத்தனை அடிபுடிகள்! விரல் ஆட்டலாமா இல்லையா, சண்டை. நெஞ்சில தக்பீர் கட்டலாமா இல்லையா, சண்டை. கூட்டு துஆ ஓதலாமா இல்லையா, சண்டை. இது கருத்து வேறுபாடு இல்லை. காரணம், பன்றி இறைச்சி ஹராம் என்பதில் எப்படி முஸ்லிம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இல்லையோ, அதே மாதிரி ஒருவன் இறந்து விட்டால் அவனுடைய சொத்தில் இருந்து தாய்க்கு ஆறில் ஒன்றை கொடுப்பது, அவனை பற்றிய தாய்க்கு கொடுப்பது கடமை. அவனை பற்றிய தகப்பனுக்கு ஆறில் ஒன்றை கொடுப்பது கட்டாய கடமை. இருப்பவர்களுக்கு அவர்கள் 90 வயசு தாண்டிய குடுகுடுத்த கிழவிகளவனாக இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி மனைவிக்கு 8 ஒன்றுதான் உரிமை. இது படைத்த ரப்பின் சட்டம். இதை யார் நடைமுறைப்படுத்துவது? இந்த சட்டம் யாருக்காக? குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா என்று போராடுகிறார்கள். நாம் இதை அடிக்கடி பேசுவதால் நமக்கு எத்தனை ஊர்களில் பயன் தருகிறார்கள் இல்லை, எத்தனையோ தௌஹீத் ஊர்களில் தரமாட்டார்கள். இன்று வரை சில ஊர்களில், 24 வருஷமாக நான் இதை பிரச்சாரம் செய்கிறேன், பயான் கிடையாது. அழைத்தால் சொல்வார்கள், மௌலவி இந்த தலைப்பை பேசாதீர்கள். அழைக்கின்ற மௌலவியை சொல்வார், வேறு தலைப்பு பேசுங்கள் என்பார். அப்படி என்றால் உங்களுடைய மனோ இச்சைக்கேற்ற மார்க்கத்தை நீங்களே உண்டாக்கிக் கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று ஒதுங்கி செல்கிறேன். அன்பிக்குரிய சகோதரர்களே, இதை யார் நடைமுறைப்படுத்துவது? யாருடைய கடமை? பள்ளி வாயலிலே இருப்பவர்கள், சில ஊர்களிலே பார்க்கிறோம், ஒருவர் மரணித்து விட்டால் அவரை அடக்குவதென்றால் அவர் செலுத்த வேண்டிய வரியை கட்ட வேண்டும் என்று அவர் மீது சட்டம் திணிக்கிறார்கள். பள்ளிக்கு செலுத்த வேண்டிய வரியை கட்ட வேண்டுமாம், அப்போதுதான் அவருடைய கடமை செய்வார்களாம். அதே பள்ளி வாயில் நிர்வாகத்தினர், அந்த சகோதரன் உயிரோடு இருக்கின்ற போது, நீ ஜகாத்து கொடுத்தாயா கொடுக்கவில்லையா என்று கணக்கு பார்த்து எத்தனை தரம் கொடுக்க சொல்லி இருப்பார்கள்? செய்ய மாட்டார்கள். அதே குடும்பத்தில் உள்ளவன், அதே நபர், அவனுக்கு நிறைய சொத்து இருக்கும், பிழையான முறையிலே சொத்தை பங்கீடு செய்வதற்கு அவனுடைய மனைவி காத்திருப்பாள். இந்த வேளையில் அல்லாஹ்வின் சட்டத்தை அந்த ஊரில் உள்ள ஹஸ்ரத், அந்த ஊரில் உள்ள தலைமைத்துவம் எடுத்து சொல்லி அவருக்கு அறிவுரை செய்து, படைத்த ரப்புக்கு கட்டுப்படுங்கள், அப்போதுதான் நீங்கள் விமோசனம் பெறுவீர்கள் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர்! அன்பிக்குரிய சகோதரே, மரணித்தவர் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆணாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் சட்டம் என்ன நான் இப்போது கூறும்போது கூறினேன், மரணித்தவர் ஒரு ஆணாக இருந்தால் அவருடைய மனைவிக்கு மொத்த சொத்தில் 1/8 உரிமை. ஆனால் நமது ஊரிலே என்ன நடக்கிறது? நமது பகுதியில் என்ன நடக்கிறது? ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை அல்லவா? மரணிக்கிற போது அவருக்கு ஒரு ஊடு இருக்கிறது. அந்த ஊடு, அது சீதனத்தின் பெயரால் வந்திருக்கும், அது வேறு, அது ஒரு சைட் இருக்கிறது.
உண்மையான முறப்படி அவருடைய சொத்தில் கட்டின வீடு என்று வைத்துக் கொள்வோம். நமது பகுதியிலே தனது சொத்தில் கட்டப்பட்ட வீடு ரொம்ப குறைவு, ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம். என்ன செய்யணும்? அவக்குரிய எட்டில் ஒன்று கொடுக்கப்பட்டாச்சு, அவ அதை என்னையும் செய்யலாம். பிள்ளைகளுக்குரிய பங்கு பிள்ளைகளுக்கு அது செப்பரேட் பண்ணப்படுகிறது, அது பராமரிக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுடைய தேவைக்காக அதிலிருந்து செலவழிக்கலாம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது நமது ஊரிலே? நான் சொன்னேன் அல்லவா, அனாதை பிள்ளை அதை எப்படி சாப்பிடுகிறார்கள் பாருங்கள். மாபரிய பாவத்தை செய்கிறார்கள். உமா என்ன செய்வா? பொம்பளை பிள்ளையை காப்பாற்றணும் என்று நினைப்பா. அதனால் ஒரு கோடி ரூபாய் சொத்து மொத்தம், வளவு, இருக்கிற ஊடு எல்லாவற்றை, மோட்டார் பைக்கில் இருந்து எல்லாமே ஒரு கோடி. பிள்ளை தாயினுடைய கனவிலே, தாயினுடைய எண்ணமே அந்த ரெண்டு பொம்பளையையும் காப்பாற்ற வேண்டும். குறைந்தபட்சம் அந்த 50 லட்சத்து 50 ஒரு கோடியையும் ரெண்டாக பிரிப்பான். மொத்தமா பிரிச்சு 3 ஏக்கர் காணியா, அது ஒரு 60 லட்சம் என்று வைப்போம். இந்த 3 ஏக்கர் இந்த சுலைஹாக்கு, இந்த 3 ஏக்கர் பாத்திமாவுக்கு, ரெண்டையும் பிரிச்சு எழுதிடுவான். முடிஞ்சு. இருக்கிற வளவு அது ரெண்டா பிரிப்பான். அதையும் சேர்த்து ரெண்டு பேருக்கும் பிரிச்சாச்சு. ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் இப்ப ரோட்டில். எந்த அடிப்படையில்? சிறுபிள்ளைதான், வீட்டில் இருக்கார், ஆனால் ரோட்டுக்கு போப்புறார். இது முதல் தாய் செய்வார். அந்த தாயை சுற்றிருக்கக்கூடிய எந்த ஒரு அறிஞரும் அவனுக்கு அதை பற்றி எடுத்து சொல்வதில்லை. பள்ளிவாசல் மெம்பர்களில் இங்கே நடக்கின்ற அநியாயம் எடுத்து சொல்லப்படுவதில்லை. சரி, இப்போது அந்த பிள்ளைகள் வளர்கிறது, குவராகிறது. பழைய வீட்டிலே அந்த பிள்ளைகளை வாழ வைப்பது நமது ஊரில் வழக்கம் இல்லை. ஆனால் பாவம், மொத்தமாக 30 லட்சத்துக்கு உரிமையான பிள்ளை, அவனும் பருவ வயதை அடைந்தான், அவனும் தொழில் செய்யக்கூடிய பலத்தை பெற்றான். இப்போது உம்மா செல்வா, நீதான் மூத்த மகன், பிள்ளட குமர்காரிய நிறைவேற்ற வேண்டும். மகனே, இந்த ஊரிலே குமர்காரிய நிறைவேற்ற இயலாது, அதனால் வெளிநாட்டுக்கு போ, அல்லது ஏதாவது தொழிலை முடிச்சு வா. பிள்ளை என்ன செய்கிறான்? அல்லாவின் சட்டப்படி தனக்கு எழுதப்பட்ட அந்த சொத்து 30 லட்சம் பறிக்கப்பட்டு அநியாயமான முறையில் அவன் சிறுவனாக இருப்பதாலும், மார்க்கத்தை பற்றிய அறிவு அவனுக்கு இல்லாததாலும், அதன் பின்னணியில் உள்ள விபரீதம் அவனுக்கு தெரியாததாலும், பிறரின் மீது, அவனுடைய சகோதரின் மீது உரிமை இல்லாமல் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய எந்த நிலையில் அநியாயம் இழைக்கப்பட்டவ அந்த அடியான், அல்லாவின் பார்வையில், இஸ்லாத்தின் பார்வையில் மிக பெரும் அநியாயம் செய்யப்பட்ட அந்த அடியான் வெளிநாடு செல்வதற்கு அனுப்பப்படுகிறான். அங்கே சென்று உழைக்கிறான். மாதாந்தம் 2000 ரியால் உழைச்சி உழைச்சி உம்மாக்கு அனுப்புறான். உம்மா இங்கே ஒரு வீடை கட்டுகிறான். மொத்தமாக வீட்டுக்கு செலவு குறைந்தபட்சம் 30 லட்சம் கட்டியாச்சு. 30 லட்சம் பிளஸ் 50 லட்சம், 80 லட்சத்தோடு தாய் ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறார். அப்போது இங்கே இருக்கிறீர்களே நீங்கள் ஆண்கள், நீங்கள் ஆண்கள் இருக்கிறீர்களே, ஒரு தகப்பனை இழந்த அனாதை பிள்ளையின் சொத்து பறிக்கப்பட்ட நிலையில் அநியாயமாக உன்னுடைய மனைவிக்கு எழுதப்பட்டிருக்கின்ற போது அங்கே நீ வருகிறாய், அழகாக வந்து அதை அப்படியே சூப் குடிக்கின்ற மாதிரி ரசித்து ரசித்து குடிக்கிறாய், அனுபவிக்கிறாய். அந்த பிள்ளை ஒரு அனாதை பிள்ளை, தகப்பனை இழந்த பிள்ளை. மர்மை நாளையில் அந்த பிள்ளை சொல்லும், என் தாய் எனக்கு அநியாயம் செய்தாள், என் தாய் மாமன் அநியாயம் செய்தான். அது மறுமையிலே சொல்லும். தாய்க்குலமே, நீங்கள் அல்லாவிடம் தப்ப வேண்டுமா? செய்த அநியாயத்தில் இருந்து விமோசனம் பெற வேண்டும் என்றால் ஆம்பளை பிள்ளைக்கு சேர வேண்டியது உரிய முறையில் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? ஒருவர் கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை எடுக்கிறார். அவருடைய பார்வையிலே நான் ஒரு ஆம்பளை. ஆம்பளை என்றால் உடம்பிலே ஆண்மை இருக்கிறதாம். ஆனால் தொழிலை எடுக்கிறார். தொழில் இருந்தால் அவருக்கு கல்யாணம். அது எந்த தொழிலாக இருக்கலாம்? இந்த காலத்தில் ஆட்டா ஓட்ட தெரிந்தால் போதும், ஆட்டா தேவையில்லை. உங்களுக்கு நாங்கள் ஆட்டா வாங்கி தருகிறோம், வாங்க மச்சான் வாங்க என்று பாலினால் காலை கழுவி அவருக்கு வெள்ளை விரித்து அவரை உள்ளே அரவணைத்து பொன்னையும் கொடுத்து அதற்கு மேலாலும் கொடுத்து 6 மாசம் சோறும் கொடுத்து ஊட்டி விட்டு அனுபவிச்சதுக்கு பிறகு அவர் என்ன செய்வார் தெரியுமா? சில சீதேவிகள் இரக்கமுள்ளவர்கள்,
பக்கத்திலே தன் சகோதரி, இவருடைய மனைவிக்கின் சகோதரிக்கு ஏதாவது கூடுதலாக இருந்தால், அல்லது சகோதரியின் பங்கு போக உம்மா ஏதாவது ஒரு மூலையில் எனது ஆம்பளை பிள்ளைக்கு காலம் எப்படியாவது ஒரு காலத்தில் பிரயோசனப்பட வேண்டும் என்று ஒன்றை வைத்திருந்தால் அதையும் எட்டி பார்த்திடுவார். எட்டி பார்த்து அதுவும் நமக்கு தேவைதானே என்று பொண்டாட்டியை, அவருடைய மனைவியை சுரண்டுவார், அவரை நோவினை செய்வார். இதுதான் அன்பிற்குரிய சகோலி. அநாதைகளின் சொத்து சாப்பிடப்படுகிறது நமது சமுதாயத்திலே, ரொம்ப சிம்பிளாக சாப்பிடப்படுகிறது. இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா ஸுல்மன் இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸைரா. அநாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுகின்றவர்கள் அவர்கள் சென்றடையும் எல்லாம், அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் நரக நெருப்பைத்தான், நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள். அவர்கள் நரகம் சென்றடைவார்கள், நரகமே அவர்கள் சென்றடைவார்கள். தொழுதாலும் நரகம், நோம்பு பிடிச்சாலும் நரகம், நீ தௌஹீத் பேசினாலும் நரகம், நாம் பெரிய தௌஹீத்வாதி கத்தம் கொடுக்காதவன் என்று சொன்னாலும் நீ நரகவாதிதான். ஏன்? மாபெரிய சொத்து மீறல் அணியிலே கை வைத்திருக்கிறாய். அது பிறருடைய உரிமை. மறுமை நாளையில் உன் உனது மைத்துனன் நிப்பான் மக்சர்லே, யா அல்லாஹ், என் தகப்பன் மரணித்தார், அவர் கொஞ்சம் சொத்துக்களை விட்டார், அது எல்லாவற்றையும் இவர் கணவன் என்று வந்து மச்சான் என்ற உரிமையிலே அபகரித்து விட்டார், எனக்கு தெரியாது யா அல்லாஹ். அவருக்கு மிம்பரிலே சொல்லப்பட்டது அல்லது மேடையிலே சொல்லப்பட்டது, கேட்டும் கேட்காதவரை போன்று இருந்தார், நான் கஷ்டப்பட்டு வெளிநாடு சென்று வேர்வை சிந்து உழைத்த சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்னிடம் இருந்து அபகரித்தார், அதனால் நான் சொத்துக்களை இழந்தேன், உரிமையை இழந்தேன், உழைத்ததை இழந்தேன், வாழ்வதற்கு வழி இல்லாமல் இன்னொருவருடைய வீட்டிலே நான் சரணடைவதற்கு இவன் காரணமாக இருந்தான், எனவே யா அல்லாஹ் என்னோடு சேர்த்து இவனையும் பிடி நரகத்திலே எறி என்றால் நான் தப்ப மாட்டோம். தாய்க்குலமே, நாங்கள் அநியாயம் செய்கிறோம், பெண்கள் தான் உங்களின் பிள்ளைகளாக நினைக்கிறீர்கள், படைத்த ரப்பு இருந்த ஜாகிலியத்தை மாற்றினால், நாங்கள் அல்லாஹ் காட்டி தந்த இஸ்லாத்தை மரணிக்க செய்து ஜாகிலியத்தை உருவாக்குகிறோம். எங்களுடைய சமுதாயம் இதிலே விழிப்புணர்ச்சி பெற வேண்டும். ஒவ்வொரு ஊடும் இஸ்லாமிய ஊடாக ஆக வேண்டும். எங்களுடைய ஊர் இஸ்லாத்திலே பூரணத்துவம் பெற்றது என்பார்கள். சில சில ஊர்களிலே மாபெரிய கர்மம், அநியாயம், அக்கிரமம் ஒவ்வொரு ஊரிலேயும் நடந்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே. சகோதரர்களே, சிலர் சொல்வார்கள் எங்களுக்கு அன்பளிப்பாக கிடைத்தது என்பார்கள், நாங்கள் கேட்டு போகல, எங்களை தேடி வந்தது. சுபஹானல்லாஹ், அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள், அவர்கள் கேட்டு போகலையா, தேடி வந்ததா? ஏனென்றால் இவர் பெரிய மக்களுக்கு சேவை செய்தாக அன்பளிப்புகள் தேடி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் போதும், அவர்களுடைய ஒரு ஹதீஸ், சுபஹானல்லாஹ், ஒருவரை அனுப்புகிறார்கள் ஜகாத்தை வசூல் செய்வதற்காக. ஜகாத்தை வசூல் செய்ய செல்பவருக்கு ஆமில் என்று நாங்கள் சொல்வோம். ஆமில் பங்கு என்று ஒரு பங்கு இருக்கிறது, வசூல் செய்பவர்களுக்கான பங்கு. அந்த ஜகாத்தை வசூல் செய்தால் வசூல் செய்யப்பட்ட அந்த ஜகாத்தில் இருந்து அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. இவர் ஜகாத்தை வசூல் செய்து கொண்டு ரசூலுல்லாவிடம் வருகிறார். அவர் சொல்கிறார், அல்லாவின் தூதரே, இது எனக்கு கிடைத்தது, சந்தோஷமாக எனக்கு கிடைத்தது, இது ஜகாத்துடைய பங்கு என்று ரெண்டையும் அவர் டிவைட் பண்ணி சொல்கிறார். ரசூலுல்லாஹ் அனுப்பியது ஜகாத்தை வசூல் செய்ய. உண்மையிலே அவர் போன போது நபிகளாருடைய தோழர் வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் அவர்கள் சந்தோஷமாக சிலரை கிஃப்டாக கொடுத்தார். அவர் அல்லாஹ்வை பயந்த சஹாபி அல்லவா? அவர் ரசூலுல்லாஹ்விடம் கொண்டு வந்து நன்னோக்கத்திலே சொல்லுகிறார்,
கள்ளங்கபடம் இல்லாததால் தான் அவர் ஓப்பனாக சொன்னார், இது எனக்கு கிடைத்தது, இது அல்லாஹ்வின் பங்கு. அவர் கட்டண்ணம் உள்ளவராக இருந்தால் அவருக்கு கிடைத்ததை ஒழித்து விட்டு வந்திருக்கலாம், இல்லை, அவர் அல்லாஹ்வை பயந்தவர்கள். எதையும் ரசூலுல்லாஹ்விடம் சொல்லித்தானே அனுமதி பெற வேண்டும். நான் என் கடமையை செய்ய போன வேளையில் எனக்கு அன்பளிப்பாக கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆத்திரம் வந்தது. எங்களுடைய வழிகாட்டி ரசூலுல்லாஹ் ஆத்திரப்பட்டார்கள். என்ன சொன்னார்கள்? நாம் சிலரை அனுப்பினால் அவர்கள் வந்து கூறுகிறார்கள், இது எனது பங்கு, இது அல்லாஹ் ரசூல் பங்கு, ஜகாத் பங்கண்டு. நேரடி மொழிபெயர்ப்பில்லாலும் இல்லாவிட்டாலும் விளக்கத்தோடு சொல்கிறேன். அவருக்குரிய பங்காக இருந்தால் இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கின்ற எச்சரிக்கை. அது அவருக்குரியதாக இருப்பதாக இருந்தால் அவர் உம்மா வாப்பாட ஊட்டில இருந்து பார்க்கட்டும், அவரை தேடி வருகிறாண்டு பார்க்கட்டும் என்றார்கள். ஊட்டை இருந்து பார் வெறுதாண்டு. சுபஹானல்லாஹ், எவ்வளவு காரமான வார்த்தை. பல் யஜ்லிஸ் ஃபீ பைத்தி அபீஹி வ உம்மிஹி அவ் கமா கால் அலைஹிஸ்ஸலாம். உம்மா வாப்பாட ஊட்டில் இருக்க வரணும், அன்பளிப்புண்டா. நீ உனது கடமையை செய்ய போகிறாய், அப்போது உனக்கு தருகிறார்கள், அது அன்பளிப்பல்ல, அது லஞ்சம். எவரிடத்தில் நாம் வாங்கினோமோ அவரிடத்தில் நக்குண்டார் நாவுழந்தார். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் இது சம்பவம். உண்மையிலே அந்த சஹாபி எதிர்பார்க்கவில்லை, கொடுத்த மக்கள் அன்பளிப்பென்று தான் கொடுத்தார்கள். அன்பளிப்பென்றால் காரணம் இல்லாமல், அவருடைய டியூட்டியை செய்கின்ற சந்தர்ப்பம் இல்லாமல், காரணம் இல்லாமல் அன்பின் பெயரால் வந்திருக்க வேண்டும். மாப்பிளைக்கு என்ன டியூட்டி? மாப்பிளைக்குரிய டியூட்டி என்ன? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்கள் மீது நிர்வாகம் செய்பவர்கள். ஏனாம், ரெண்டு காரணம் அல்லாஹ் சொல்கிறான். அதிலே ஒன்று, வபிமா அம்ஃபகு மின் அம்பாலிஹிம், அவர்கள் அவர்களுடைய, அதாவது ஆண்கள் அவர்களுடைய சொத்தில் இருந்து பெண்களுக்கு செலவு செய்கிறார்கள், அது ஒரு காரணம். அவளை நீ கைபிடிக்க நினைக்கின்ற ஆரம்பத்திலேயே நீ அவளுக்கு மகர் கொடுக்கிறாய், முதலாவதாக கொடுத்து அவளை உரிமையிடுகிறாய். அதை தீர்மானிப்பது அவள். 10 ஏக்கர் காணிதா என்று அவள் கேட்கலாம், 20 பவுன் நகைதா என்று அவள் கேட்கலாம். இன்று எங்களில் எத்தனை பேர் மகர் எவ்வளவு தர என்று கேட்கிறார்கள், கேட்க சொல்கிறார்கள், கேட்கற்கான சுதந்திரத்தை கொடுக்கிறார்கள், கிடையாது. மாறாக என்ன கேட்கிறார்கள்? மாப்பிள தரப்பு மாப்பிள்ள ஆம்பளையை பெற்ற உம்மா வாப்பா கேட்பார்கள், உங்களோட பிள்ளைக்கு என்ன கொடுப்பெயல், அல்லது உங்களோட பிள்ளைக்கு கொடுக்கறத கொடுங்க. என்ன பார்த்துட்டாங்க, மாபெரிய வசந்த மாளிகை கட்டி இருக்கிறார்கள், அதோ அங்கே 10 ஏக்கர் காணி இருக்கிறது, இன்னும் கடை இருக்கிறது, அதனால் எல்லாம் உங்களோட பிள்ளைக்கு தான், கொடுக்கறது எல்லாம் கொடுங்கள், உங்களோட பிள்ளைக்கு தான் நல்லா இருக்க போகிறது, இவரோட பிள்ளை ஒன்றும் இல்லை. இப்படி பொதுவாக சொல்லிடுவார்கள், கொடுக்கறத கொடுங்கன்னு நீ செல்ல தேவையில்லை, அல்லாஹ் சொல்லியிருக்கான், அது சட்டப்படி வந்து சேரும். படைத்த ரப்பு சொல்கிறான், ஆண்கள் பெண்களுக்கு செலவு செய்கிறார்கள், உடை, உணவு, இருப்பிடம், இந்த 3 மானினுடைய கட்டாய கடமை. எதுவரை தெரியுமா? என் மனைவியை இன்று நான் தலாக் சொல்லிவிட்டால் அவள் இதா இருக்க வேண்டும், எங்க இருக்க வேண்டும்? அதையும் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை உங்களுடைய சொத்தில் இருந்து நீங்கள் குடியிருந்த இடத்திலேயே அவர்களை இருப்பாட்ட வேண்டும், இத்தா முடியும் வரை. இந்த காலத்தில் இத்தாவுடைய சட்டம் காலிக்கோட்டு அமைச்சிருக்கிறார்கள், காலிக்கோட்டிலே தீர்ப்பு நடக்கிறது, இவர் தலாக் ஆகிவிட்டார், இத்தா இருக்கணும், இத்தா எப்படி இருக்கணும்? படைத்த ரப்பு சொல்கிறான் குர்ஆனிலே, அது கிடையாது. மனைவி கணவனுடைய வீட்டை இருக்கணும், யாரு கூடி இருக்கிறது? அவர் என்ன செய்கிறார்? வாழ்வார், பொண்டாட்டி ஏதாவது சொன்னா கோவிப்பார், ஓடுவார், அவர் ஓடுவார்,
அவர் நினைச்சவார போற, நினைச்சவார போற, நினைச்சவார போற. அவருக்கு தான் ஊடு இல்லை, ஊடே தேவை இல்லை. எத்தனையோ மௌலைமார்கள், சமுதாய வழிகாட்டுதல், ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், அது என் மனைவியின் சொத்து என்பார்கள். உன் மனைவிக்கு எந்த அடிப்படையில் வந்தது? வானத்திலிருந்து மனைவிக்கு கிஃப்டாக மூசா நபியின் சமுதாயத்துக்கு மண்ணு செல்வா அரங்கினமா இறங்கியதா? விடிந்தது, மனைவிக்கு காணி ஒன்று இருந்தது, ஊடு ஒன்று இருந்தது, அவளுடைய பேர் இருந்தது, உடனே குடிபுகுந்தாவா? இல்லை, அவளுடைய சகோதரர்களுக்கு சேர வேண்டிய சொத்துகள் அநியாயமான முறையில் அவளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டதை நீ அனுபவிக்கிறாயா? என்ன நடக்கிறது? மனைவி மனைவி என்று நியாயப்படுத்துகிறார்கள். அவருடைய கடமை என்ன? அவர் மனைவிக்கு இருப்பிடத்தை அவர் ஏற்படுத்த வேண்டும். சண்டை ஒன்று வருகிறதா? ஒரு சண்டை வந்தால் கணவன் போவிச்சுக்கு போறது கிடையாது, அது நம்முடைய சமுதாயத்தில் தான். மனைவி வீட்டை விட்டு போவது கிடையாது, அவர் போனாலும் பெறுவார் வீட்டை. தன் நண்பர்களை சந்திக்கிறார், பாதையிலே போகிறார், அப்போது அவருடைய சூடு இறங்கிரும், திரும்பி வருவார், மனைவியை அணைத்துக் கொள்வார். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? அவர் ரோசக்கார புருஷன், நம்மளை மதிக்கிற இல்லை என்பார். அவர் பொன்சாயிர ஊட்டரிப்பார், அதுவும் பொன்சாயிர ஊடும் அல்ல, கஷ்டப்பட்டு மச்சினன் கட்டினது ஊடு, அது ஒரு பக்கம். ஏதாவது பிரச்சனையா, மாறி ஏதாவது கதைச்சிட்டாளா, அவர் உடனே பேய்த்திருவார், போவார், உமா கிட்ட போவார், அவள் எனக்கு இப்ப சரியா வாய்காற்றாள் என்பார். உமா செல்வா, நான் சென்னென்ன முடிக்கணும் என்று, அல்லது சொல்வா அவளுக்கு சரியான வேலை கட்டணும் என்பா, இனி உமாவோட படையெடுப்பா. ஏண்டா, இவர் தங்கமான பிள்ளை, எந்த குத்தமும் செய்யாத பிள்ளை, அவருடைய கல்யாணம் பேசிக்கே ஹராம், அவள் வாய்காற்றாளாம். அவளை வீட்டுல இருந்து அவள் ராசாத்தி, அவளுக்கு தான் ரைட், யூ ஆர் தி சர்வன், நீ ஒரு சர்வன், வேலைக்காரன். அவள் உன்னை வாங்கி இருக்கிறாள் காசு கொடுத்து, உனது உரிமையை இழந்து விட்டாய். குந்தண்டா குந்தணும், நிமிரண்டா நிமிரணும், எடு சைக்கிள் என்றா எடுக்கணும், மோட்டார் பைக்கில் ஏறண்டா ஏறணும், அந்த வீட்டுக்கு இன்றைக்கு அதாவது கல்யாணம் கிஃப்ட் கொடுக்கணும், போகண்டா போகணும், போறோம். கொஞ்சம் என்றா கோவிப்பாள். அல்லாஹ் அப்படி ஒரு குடும்பம் நடத்த செல்லல. திருப்பி என்ன செய்யறா? நீ திருப்பி வாராய், போறதும் வாரதும். அப்ப அவளுடைய அவளுடைய வீட்டில் இருப்பதால் அவள் இதா எங்க இருக்கிறாள். படைத்த ரப்பு சொல்கிறான், உங்களுடைய சொத்திலே இருந்து நீங்கள் குடியிருந்த இடத்திலே அவளை குடியிருப்பாட்ட வேண்டும். இவர் வெளியிறங்கிடுவார், இவர் உம்மாட விட்டு போறார், அவ அவட இடத்தில் இருப்பார். இதான் நடக்கிறது. அன்பிற்குரிய சகோதரி, அல்லாஹ்வின் சட்டங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் மையத்துக்கு மௌதூன் மரணித்து அலங்கை சொத்துரிமை சட்டம் இல்லாமலாகிறது. சொத்துரிமை அநியாயமான முறையில் அது பங்கீடு செய்யப்பட்டு கல்யாணம் என்ற பெயரிலே பலருடைய சொத்துகள் அநியாயமாக கொள்ளையடிக்கப்படுகிறது. எவ்விதமான உழைப்பும் கஷ்டமும் சிரமமும் படாத ஒருவன், ஒரு 5% வேர்வை சிந்தாத ஒருவன் கோடிக்கணக்கான சொத்தை ராசாவை போன்று வந்து அனுபவிக்கிறான். இதைவிட கொடுமை என்ன இருக்கிறது? வட்டிக்கு கொடுப்பவனாவது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சேர்ப்பான். 20%, 30% ஆக கூடினா, 10% லோ ரேஞ்ச், 1%, 1.5% அது பேங்க். ஊருக்குள்ள கொடுப்பவர்கள் 30%. அப்படி என்றால் ஒருவரிடம் 10 லட்சம் காசு இருந்தால் ஒரு வருஷத்தில் 30 என்றால் ஒரு வருஷம் முடிய 13 லட்சம் ஆகும். அவன் வட்டிக்கு கொடுத்து உழைக்கிறான். இன்னொருவன் ஊழல் மோசடி செய்கிறான். ஊழல் மோசடி, அது நீங்கள் எதைவித்தாலும் சரிதான். பொய்யை சொல்லி மீனை, ஐஸ் மீனை, நல்ல மீன், ஐஸ் படாத மீன் என்று வித்தாலும் சரிதான். நாரின மீனை நல்ல கடற்கரை மண்ணை போட்டு இப்பதான் கரவலையில பட்ட மீன் என்று வித்தாலும் சரிதான். அல்லது கடையில் விற்கக்கூடிய சாமான்கள், அவைகளை நீங்களா வீட்டில லேபிள் அடிச்சு மேட் இன் ஜப்பான் போட்டு ஒரிஜினல் இலங்கையில செய்த சாமானுக்கு லேபிள் போட்டாலும் சரிதான், ஊழல் மோசடி செய்தாலும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலே உழைக்கிறீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி 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 ஒரு 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் ஆகக்க பினான்சியில் ஒரு காரோடும் ஒரு லொரியோடும் இப்படி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி உழைப்பீர்கள்.
ஆனா சீதனம் பாங்குற ராசா இருக்காரு அரசகுமாரன். அவர் சுபஹானல்லாஹ், இது என்ன ஆச்சரியம்! ஒரு நாள் நேத்து புஷ்பைகளோட வசதி இல்லாமல் இருந்தவர் விடிந்ததும் காரிலே ஓடுகிறார். அவர் காரில் ரெய்னிங் எடுக்கிறதுலேயே சில நேரம் முட்டு பட்டு படார் என்று கோடீஸ்வரன் ஆகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு லக், சான்ஸ்! ஸ்விஃப்ட் டிக்கெட் விழுந்தாத்தான் இப்படி கிடைக்கும். அது ஸ்விஃப்ட் டிக்கெட் எல்லாருக்கும் முழுமா? ஒரு 100,000 பேர் எடுத்தால் அதில் ஒருவன் ரெண்டு பேருக்கு தான் கார் கிடைக்கும். ஆனா நம்முடைய சமுதாயத்தில் எல்லாருக்கும் ஆம்பளையா பிறந்துட்டையா உனக்கு லக். நரக நெருப்பை சும்மா சாப்பிடுறேன், தொழுகிறோம், சஃபில நிற்கிறோம், தௌஹீத் பேசுறோம், விரல்ல ஆட்டலாமா இல்லையா அதுக்கு ஒரு சர்ச்சை. அஸ்ரத் கோல் வரும், குணு தோதுனார்கள், பிஜாத்து பள்ளி தொலையேலுமா, அவர்கள் வழியோடர்கள். நீ என்னத்தான் செஞ்சாலும் பச்சை ஹராத்த திங்கிற இட கலப்பில்லாத 24 கரட் ஹராம். ஆனா அந்த பிள்ளைக்கு சேர வேண்டியது ஆம்பளைக்கு சேர வேண்டிய சொத்து அநியாயமான முறையில் உன் சமுதாயத்தில் பயந்தளிக்கப்பட்டது. அல்லாஹ் உன் மீது சுமத்தாட்டினார் சுமையை, அந்த சுமையை தூக்கி எறிந்து விட்டு எவ்வளவு டேஸ்டாக 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 சாப்பிடுகிறாய். அதில் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? கல்யாணம் முடித்திருவான், அந்த மனைவியின் வீட்டில் தங்கிடுவான், ஒரு மாதம் 2 மாதம் போவான், அங்கே இருக்கக்கூடிய மாமனார் மாமியாவினுடைய நடவடிக்கையால் தனக்கு 100% சொகுசாக உலாவுவதற்கு கஷ்டமாக இருக்கும். தன் அன்பு நண்பர்கள் வருகிறார்கள் போகிறார்கள், அவர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக அங்கே அவருடைய என்ஜாயை அவன் நிறைவு செய்வதற்கு உமா பாப்பா தடையாக இருப்பார். அப்போது அவர் சொல்வார், உமா பாப்பா அவர் டிஸ்டர்ப் ஆகிறாங்க, கொஞ்சம் ஓரமா என்றால் அந்த பொம்பளை யோசிப்பா, என்னென்றாலும் நம்முடைய உமா பாப்பா தானே, என்னென்றாலும் உமா பாப்பா தானே, அவர்களை நாம் எப்படி இந்த இடத்தை விட்டு போக்காற்றது? எத்தனை வீடுகளில் அன்பிக்குரிய சகோதரர்களே, உம்மா வாப்பாவிடம் இருந்ததையும் சுழட்டி கடைசியாக நாய்க்கு குடில் கட்டுற மாதிரி கட்டி உம்மா வாப்பாவை மூலையில் சேர்ப்பித்து வச்சு எத்தனை வீடுகளில் நடக்கின்ற மாபெரிய பாவம், 50 வயசு 60 வயசிலே இருக்கின்ற தாய் தந்தையரை வீட்டுக்குள்ளே நுழைந்த மாப்பிள்ளை பிரிப்பது பெரும் பாவம். 60 வயசு ஆம்பளைக்கு ஆசை இல்லையா? 70 வயசு ஆம்பளைக்கு ஆசை இல்லையா? 50 வயசு பொம்பளைக்கு ஆசை இல்லையா? அவர்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்தால் இவர் உம்மா குசினிக்குள்ளையும் பாப்பா சாப்புக்குள்ளையும் தான் படுக்கணுமா? எங்க இருக்கு சட்டம்? படுக்க வைக்கறே இவர் நடுவுல உள்ளூட்டுக்குள்ளே அவர்களுக்கும் செல்வாக இயங்கியல்லாத அந்த வீட்டுக்குள்ளே செல்வா இயங்கணும். மௌத்து வரையில் அவர்கள் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறென்றால் அவர்களுக்கும் தன் மனைவியை கணவன் மனைவி என்ற அடிப்படையில் அவர்கள் அன்பாக அழகாக ஆதரவாக கண்ணியமான முறையில் சந்தோஷமாக இருப்பது என்பது 70 வயதா இருக்கலாம், 80 வயதா இருக்கலாம், 90 வயதா இருக்கலாம். நியூஸிலே பார்த்திருப்பீர்கள், 100 வயது 90 வயது சேர்ந்த ஒரு வயதான 100+ வயசு நினைக்கிறேன் வயதான கணவனால் மரணித்த செய்தியை கேட்ட போது அங்கே ஓடி வருகிறாள் அவருடைய கிழவி மனைவி வருகிறாள். பார்த்த மட்டத்திலே அப்படியே அவன் மீதே அவள் இறந்தே விழுந்து விடுகிறாள். அன்பு பொங்கி நிற்கிறது. கிழவனின் அன்பை கிழவிக்குத்தான் தெரியும், கிழவியின் அன்பு கிழவனுக்குத்தான் தெரியும். ஆனால் எங்களுடைய தாய்க்குலம் என்ன செய்கிற தெரியுமா? திருமணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அந்த வீட்டிலே போய் நடு வீட்டிலே குந்தி உமா பாப்பாவை பிரித்து அவர்களுடைய உணர்வுகளை கட் பண்ணுகிறானே. இது மாபெரிய பாவம், அநியாயம், அக்கிரமம், சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீ அந்த நடு வீட்டில் குந்தினே தான் குத்தம். உனக்கு தேவை என்றால் ஒரு வாடகைக்கு வீட்டை எடு, ஒரு வீடை எடு, அங்கே உன் மனைவியை எடு, அங்கே சந்தோஷமாயிரு. வீடை கட்டியவர்கள் அந்த வீட்டிலே சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களை இருக்க விடுங்கள். ஆனால் நீங்கள் பிரித்து விடுகிறீர்கள். பாருங்கள், அங்கே ரோட்டு வழியை பாருங்கள், நாளாந்தம் 60, 70, 80 வயதிலே கிழவிகள் ஒவ்வொரு ஊர் ஊராக இந்த ஊரில் இருந்தார் அந்த ஊரில் இருந்தார் வருகிறார்கள். மகனே வாப்பா, ஏதாவது தாவாப்பா கேட்கிறோம், உமா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இல்லையா? இருக்காங்க வாப்பா, அவைய கவனிக்கிறேன். ஏமா, பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டேன். அது இவ செய்த அநியாயத்துக்கு இப்ப அவ அனுபவிக்க, அவ செய்த அநியாயம் என்ன? இருக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்தா, ஆம்பளை பிள்ளை கொண்டும் கொடுக்கறல, அவனும் கவனிக்கிறல. ரோட்டு வழிய ஏறாவூரில் இருந்து, காத்தாங்குடியில இருந்து, ஓட்டமாவடியில் இருந்து அகதிகளை போன்று அலைந்து திரிகிறார்கள் பெத்த தாய்மார். பார்க்க பரிதாபமா இருக்கிறது. வெயிலும் இல்லை, குளிரும் இல்லை, ஒரு கவலை சோத்துக்காக அங்கும் இங்கும் அலைகிறார்கள். அலைய வைத்தது யார்? ஆண். உரிமை இல்லாமல் ஒவ்வொரு பெண்ணுடைய வீட்டிலே நடு வீட்டிலே குந்தினானே,
ஆம்பளைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் பறித்து உண்டு அனுபவிக்கிறானே. சின்ன பாவம் இல்லை. நீங்கள் தொழுது நோன்பு பிடித்து ஜகாத் கொடுத்து ஹஜ்ஜு செய்து, யாருடைய சொத்துல இருந்து ஹஜ்ஜு செய்கிறேன்? மச்சினம் புஷ்பைகளோரார், இவர் ஹஜ்ஜு செய்கிறார். ஹஜ்ஜிர நன்மை ஒன்று இருந்தால் யாருக்கு சேரும்? மச்சினனுக்கு போய் சேரும். அந்த அவன் காசி, அவன் வேர்வை சிந்திய காசி, அந்த காசில் வாங்கப்பட்ட பூமி. அன்புக்குரிய சகோதரர்களே, சிறுசாக கருதாதீர்கள். இது மாபெரிய பாவம். இந்த சமுதாயத்திலே தலைவிரித்து ஆடுகிறது. சொத்துரிமை பறிக்கப்பட்டது. அநியாயமான சூறையாடல், சீதனம் என்ற பெயரிலான அவகரிப்பு நியாயப்படுத்தப்படுகிறது. இது சமுதாயத்திலிருந்து இல்லாமலாக வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள் சொத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என்று. யார் சொன்னது? ஒருவர் மரணிக்கிறார், நல்ல முறையில் கேளுங்கள், ஒருவர் மரணிக்கிறார், அது ஆணாயினும் பெண்ணாயினும், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறது என்று வச்சுக் கொள்வோம். அவக்கு ஒரு தாய் இருக்கிறார், மற்றதெல்லாம் அவக்குரிய சகோதரர்கள், மேலும் சகோதரிகள், சகோதரர்களும் சகோதரிகளும் இருக்கிறார்கள். மரணித்தவர் பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். இப்போது தாய்க்கு ஆறில் ஒன்று குடுபடுகிறது, மனைவிக்கு எட்டில் ஒன்று. மரணித்தவர் ஆணாக இருந்தால், மரணித்தவர் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு நாலில் ஒன்று. பொம்பளை பிள்ளை ஒன்றுதானே, அந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மொத்த சொத்தில் அறவாசி 1,50,00,000. மிச்சம் இருப்பவர்கள் சகோதரர்கள், சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுக்கு சேரும். விளங்கப்படுத்த, உதாரணத்திற்கு நான் மரணிக்கிறேன், நான் ஒரு ஆம்பளை, நான் இன்று மரணித்து விட்டால் என் தாய்க்கு ஆறில் ஒன்று போயிடும் என் சொத்திலிருந்து, என் மனைவிக்கு எட்டில் ஒன்று போயிடும். 1,00,000 or 1,00,000 சொத்தா, 6 என்றால் 1,666,666 வரும். அப்படியே அங்கால போயிடும். 8 to 12,00,000, 16, 12, 28, 29,00,000 போயிடும். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அவருக்கு மொத்த சொத்திலே சேருவது அரைவாசி மட்டும்தான். அப்படி என்றால் 50,00,000, 50, 29, 79 போய்விட்டது, மிகுதி 21,00,000. யாருக்கு சேரும் தெரியுமா? என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இருந்தால் அல்லது சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு சேரும். இது அல்லாஹ்வின் சட்டம். இந்த சட்டத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டுத்தான் சொல்கின்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்விட்ட வரம்புகள், எல்லைகள். யார் இதற்கு அல்லாவிற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுகிறாரோ அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பான். யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து இந்த வரம்புகளை மீறுவாரோ, யுத்ஹில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, நரகத்திலே நிரந்தரமாக நுழைவிப்பான். சகோதரர்களே, ரமலான் வந்தால் அள்ளி உளுந்து தொழுகிறோம். ஏன்? சொர்க்கம் போக வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அப்படி ஆசைப்பட்டு நன்மை செய்யக்கூடிய நாங்கள் ஏன் நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய மாபெரிய காரியத்தை எல்லோருமாக நன்மையை போன்று செய்கிறோம்? மிக பெரும் பாவத்தை சாதாரணமாக கருதி செய்கிறோம். ஏன் நாம் செய்ய வேண்டும்? ஏன் எங்களுக்கு அது புலப்படுகிறதில்லை? இது அல்லாஹ் படைத்த ரப்பு திருக்குர்ஆனில் சொன்ன சட்டம். ஒருவர் மரணிக்கிறார், ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கு யாருமே இல்லை, சகோதரர்களும் சகோதரிகளும் இருந்தால் அவர்களுக்கு அந்த சொத்து போகும், அவர்களுக்கு போகும். இன்று அதுவா நடக்கிறது? மனைவி இருந்தால் எல்லாவற்றையும் அவளே சுருட்டிக் கொள்கிறாள். அல்லாஹ்வினுடைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் இந்த சமுதாயம் படைத்த ரப்புக்கு கட்டுப்பட்ட சமுதாயமாக அமையும். ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்புகின்ற போது அந்த நபிமார்களுடைய சமுதாயம் ஒவ்வொரு பாவங்களை செய்து கொண்டிருந்தது, இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு புறம், இன்னொரு பக்கம் வரம்பு மீறினார்கள். அளவு நிறுவையில் மோசடி செய்தார்கள் சாலிஹ் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம். அவர் அதை பத்தி எடுத்து சொன்னார், மக்களுக்கு எடுத்து சொன்னார், மக்கள் நிராகரித்தார்கள், அல்லாஹ் அடியோடு அழித்தான். இன்னொரு சமுதாயம் தன்னின சேர்க்கையிலே ஈடுபட்டார்கள், ஆண்களின் பக்கம் போனார்கள், மனைவிகளை விட்டு விட்டு அவர்களை அல்லாஹு தஆலா அழித்தான்.
இன்னொரு சமுதாயம் பெருமைக்காக வீடுகளை மலைகளை குடைந்து கட்டி பெருமை அடித்தார்கள். அல்லாஹ் அவர்களை அழித்தான். ஒவ்வொரு சமுதாயம் ஒவ்வொரு பாவத்திலே வரம்பு மறினார்கள். எங்களுடைய சமுதாயம் எல்லா பாவங்களையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்த மாதிரி இந்த சீதன போட்டியிலே பங்கெடுக்கிறார்கள். நீ இந்த டிசைனில் கட்டினால் நான் கட்டுகிறேன், அவள் கட்டுற பெஷன்ல நீ கட்டப்படா. இவர்கள் டாஸ்மேனை சந்திச்சு என்ன சொல்வார்கள், யாருக்கும் கொடுக்காத டிசைன்ல கட்டணும், யார சொத்து, யாருக்காக, எவனோ வருகிறான் அவன் குடியிருக்க போகிறான், அதற்காக பெருமைக்காக கட்டுகிறார்கள். பெருமை அடித்து வாழ்ந்தவர்களை அல்லாஹ் அடியோடு அழித்து காட்டினான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லா பாவங்களையும் ஒன்று சேர்த்த மாதிரி உள்ள ஒரு பெரிய பாவம், இதிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் மீள வேண்டும். இன்றோ நாளையோ நாங்கள் மரணித்து விடுவோம். மௌட்டானதற்கு பின்னர் நீ படுக்கின்ற பஞ்சநமத்தை உனக்கு கிடைக்காது. நீ அணு ஓடிக்கொண்டிருக்கிற சீதன கார் உன்னோடு வருவதில்லை. நீ குடியிருக்கிற அந்த வீடு உன்னோடு வரப்போவதில்லை. தன்னந்தனியாக மஹ்சர்ல எழுப்பப்படுகிறாய், மஹ்சர் மைதானத்திலே தன்னந்தனியாக. உன்னை கண்டு உன் அன்பு மனைவி ஓடுவாள், உன் தகப்பன் ஓடுவான். நீ பெற்று வளர்த்து ஆளாக்கிய உன் பிள்ளை ஓடும். யாருக்காக சொத்துக்களை சேகரித்தாயோ எல்லோரும் ஓடுவார்களே தன்னந்தனியே. உன்னை காப்பாற்ற போவது எது? எது உன்னை காப்பாற்றும்? சொத்தா? இல்லை. எவத்துல் முஜிரிம் லவ் யஃப்தி மின் அதாபி யௌமைதின் பிபனி. இப்போது பாவக்கரசிலோடு நிற்கின்ற மஹ்சர் மைதானத்திலே தத்தளிக்கின்ற இந்த பாவியான அடியான் நினைப்பான், இந்த பயங்கரமான நாளையினுடைய தண்டனையிலிருந்து தப்புவதற்காக தன் பிள்ளையை பிணையாக கொடுத்து விட்டு தன்னை காப்பாற்ற நினைப்பான். நடக்காது. வமன் பில்லாலி ஜமியா சும்மையின்றி பூமியில் உள்ள அனைவரையும் கொடுத்து போட்டாவது தப்ப வேண்டும் என்று நினைப்பான். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரே ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் நமக்கு பூமியிலே தந்திருக்கிறான். நாம் இன்று மரணித்தால் மன்னரையின் பின்னர் தொடங்குகின்ற வாழ்க்கை முடிவிலி. அது முடியாத வாழ்க்கை, அது வாழ்க்கை தொடர்ந்து இருக்க போகிறது. அங்கே ஒரு நஷ்டத்தை நாம் கண்டுவிட்டால் திரும்பி வந்து அதை சரி பண்ண முடியாது. சரி பண்ணுகின்ற சந்தர்ப்பம் இது. நாளை உனக்கு மரணம் பெறலாம். இன்று பயானை கேட்கின்றாய், ஆணாயினும் பெண்ணாயினும் நீ செய்த பிழை உன்னை உறுத்தும். உனக்கு தெரியும், நீ மூமினாக இருந்தால் அல்லாவின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியாக வேண்டும். உனக்கு மனைவி இருந்தால் உன் மனைவியிடம் போய் சொல், மனைவியே, நான் இவ்வாறு தவறு செய்து விட்டேன், அநியாயமாக உன் தம்பிமாருக்கு சேர வேண்டியதை அடுத்து விட்டேன், நான் அல்லாவை பயர்கிறேன், நான் மன்னரை சந்தோஷமாக இருக்க வேண்டும். கபரிலே விமோசனம் பெற்றதன் பின் மஹ்சர் மைதானத்திலே நான் சொர்க்கத்தில் செர்டிபிகேட்டை வாங்க வேண்டும். ஆனால் நான் எல்லாவற்றிலிருந்து விடைபெறப் போகிறேன். நான் வாடகை வீடாவது எடுத்து போக போகிறேன். நீங்கள் வாருங்கள், உரியதை கொடுங்கள். என் கடமையை நான் செய்ய போகிறேன், அதுக்கு ஒத்துவா. நான் உன்னை நரகத்துக்கு தள்ள விரும்பவில்லை. நானும் நீயும் இங்கே சந்தோஷமா இருக்கிற மாதிரி மறுமையிலும் சந்தோஷமாக இருப்போம். இது சிறிய வாழ்க்கை. 50 வருஷம் 60 வருஷம் ஆகக்கூடிய 70 வருட வாழ்க்கை, அதுக்கும் சந்தோஷத்தோட இல்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக நாளாந்தம் கஷ்டம், கஷ்டம் கவலை, கஷ்டம் நோய், நாளாந்தம் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். சந்தோஷமே இல்லை. ஆனால் சொர்க்க வாழ்க்கை அது சந்தோஷமே. கவலை என்ற சொல்லுக்கே இடம் இல்லை, துக்கம் என்ற சொல்லே கிடையாத இடம் அந்த சொர்க்கலோகம். அந்த சொர்க்கலோகத்திற்கு நாம் சந்தோஷமா போவதற்காக உங்கள் மனைவி அழையுங்கள். இந்த உலகத்தில் தான் அதிலே அதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, வெறுமனே தொழுகை நோன்பை வைத்து ஏமாந்து போயிருக்காதீர்கள். ஊராருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நாங்கள் தலையிலே சுமந்து சொல்ல வர வேண்டி வரும். ஜகாத் என்ற கடமையிலே 100 to 2.5 lakh rupees என்று இருந்தால் 2.5 வீதம் 2500 rupees. அதனுடைய அளவு 5 lakh சுமார். இன்றைக்குள்ள தங்கத்தின் பெறுமதி படி ஒருவரிடம் 1.5 pounds நகை. நாம 11 என்று கணக்கு பார்க்க லேசி கெடுத்தால் 11 × 40,000 440,000 44,000 pounds ஆக இருந்தால், நான் 40,000 கணக்கு பார்க்கிறேன் இலேசிக்காக, 440,000 இருந்தால் 2.5 வீதம் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் 1,00,000 to 2,500 rupees. இதை கொடுக்காவிட்டால் நரக தண்டனை என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நரகத்திலே அதை கொண்டு அவர்களுக்கு சூடிடப்படும். விலாவிலே முதுகிலே
எல்லா பக்கத்திலேயும் எங்களுக்கு சூடிடப்படும், பாம்பாக ஆக்கப்படும். உன்னுடைய சொத்து என்று அது கொத்தும். படித்திருக்கிறோம் நூத்துக்கு ரெண்டரை கொடுக்காதற்கு. இது 100% கோடியை, 1 கோடி ரூபாய் சொத்தை முழுமையாக அபகரித்தால் என்ன தண்டனை கிடைக்கும்? அன்பிக்குரிய சகோதரே, எங்களை காப்பாற்ற முடியுமா? யாரு காப்பாற்றுவார்? ஏன் அல்லாவை பெயராமல் இருக்கிறோம்? ஏன் பயம் வருகிறதில்லை? சீதனம் என்றால் ஏன் சிம்பர் சிறுசாக இருக்கின்றது? உலகத்திலே இன்பத்தை போன்றிருக்கும். ஒரு ஊரார் வீட்டில் கோழியை களவெடுத்து சாப்பிட்டால் சாப்பாடு சமைக்கிற போது இளம் பிள்ளைகளுக்கு டேஸ்டாகத்தான் இருக்கும். ஆனா மறுமையில் அது நரகரோகம் அல்லவா? இது என்ன ஊரார் கோழி? ஒரு கோழி அறுப்பது மட்டுமா? நமக்காக எத்தனை கோழியை அறுக்கிறார்கள்? எவ்வளவு தாய்மார் திட்டி திட்டி அரவாப்புவான், என்ன பாட்டை படுத்துறான், நல்ல ஆக்கி வைக்காட்டி விட்டு போட்டு போறான், என்ன அடி அடிக்கான், எத்தனை கொம்ப்ளைன்கள். உலகத்திலே முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாத சமுதாயம், சைனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு கம்யூனிச நாடு, பௌத்த நாடு, கியூபா ஒரு கம்யூனிச நாடு, ரஷ்யா கம்யூனிச நாடு, கிறிஸ்திய நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்திலே மனிதர்கள் வாழக்கூடிய எந்த நாட்டிலும், இலங்கையிலும் இந்தியாவில் ஒரு சிறு பகுதி, இலங்கை எடுத்தால் வடக்கும் கிழக்கும், இதை தவிர எங்கேயும் கிடையாது. எங்களோட பொம்பளைகள் கேட்பார்கள், நான் அவரை விட்டு போனா எப்படி வாழ்றேன்? அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்கள்ல இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிமாக்கள், இந்த கொஞ்ச பேர், 20 லட்சமோ 30 லட்சமோ, இவர்களை தவிர மத்தையெல்லாம் வாழாம சாகுறாங்களா? அவர்கள் எல்லாம் பெண்கள் இல்லையா? அல்லாவை பயந்து கொள்ள தாய்க்குலமே, இது வாழ்க்கை அல்ல, இது கழிக்க வந்த இடம். பிரயாணம் செய்கிறோம், தேயிலை குடிப்பதற்காக ஒரு கடையடையில் நின்றோம், அவனத்தை வசந்த மாளிகை கட்டி கொண்டு நிற்க மாட்டோம், குடிக்கிற டீயை குடிப்போம், ஒரு நாளைக்கு தங்க வேண்டும் என்று வந்தால் அவடத்த வாடகைக்கு ஒரு ரூமை எடுப்போம், தங்குவோம், நடைய கட்டுவோம். அது மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். நிரந்தர உலகம் இருக்கிறது, சந்தோஷமா வாழ வேண்டியது. எனவே அந்த அங்கே சந்தோஷமா இருக்க வேண்டும். இங்கே நீங்கள் 60 வருடத்தில் சந்தோஷம் என்று எதிர்பார்த்து மறுமையான 600 கோடி வருடம் அல்ல, அதற்கு அப்பால் உள்ள வாழ்க்கை நஷ்டப்படுத்தாதீர்கள். ஜகாத் என்று அல்லாஹ் கடமையாக்கிய அந்த நமது சொத்திலிருந்து கொஞ்சத்தை கொடுக்காவிட்டால் இப்படி தண்டனை என்றால், ஊரார் சொத்தை முழுமையாக அபகரித்தால் அது எவ்வளவு பெரிய தண்டனைக்குரியதாக இருக்கும். இதை விட நான் உங்களுக்கு சொல்வதற்கில்லை. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள், முற்றாக இதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை தேடுங்கள். இது நாம் எனக்கு காலம் பெறட்டும், வசதி வரட்டும், வசதி வரட்டும் என்று பேரப்பிள்ளையே பெற்றெடுக்கும் வரை காத்திருக்காதீர்கள். உன் மச்சினன் நாளாந்தம் படுகின்ற கஷ்டம், அவனுடைய சொத்து கொடுபடாமல் இருக்கும் வரை அவன் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்தின் பின் உனக்கு பாவம் சேரும். அன்பிற்குரிய சகோதரே, உலமாக்களே, முன்மாதிரியாக இருந்து கொள்ளுங்கள். அன்றொரு நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் ஒரு மகன் ஒருவரை கொலை செய்தான், தன் சகோதரனை கொலை செய்தான். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? பூமியிலே எங்கெல்லாம் கொலை நடக்குமோ அந்த கொலையினுடைய பாவத்தின் ஒரு பங்கு ஆதத்தின் அந்த முதல் கொலைக்கு வழிகாட்டியவனுக்கு கிடைக்கும். ஏன்? ஏனென்றால் அவன் தான் கொலைக்கு முதலாவதாக வழிகாட்டினான். அவன் அன்று ஒரு கொலை செய்தான், அதன் பின்னாளில் யாரெல்லாம் இன்று 1000 கொலை இன்று நடந்திருந்தால் 1000 கொலையின் பாவம் அவனுக்கு கிடைக்கும். மௌலைமார்களே, உங்களை முன்மாதிரியாக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய செயல்களை நபிமாருடைய செயல்கள் மாதிரி எதிர்பார்க்கிறார்கள். நாமும் மனிதர்கள் தான், தப்பு செய்தவர்கள் தான். ஆனால் எங்களை காட்டி 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 அவர்கள் தப்பு செய்தால் அவர்களின் பாவங்களை நாங்கள் சுமக்க வேண்டி வரும் அல்லவா? அதனால் நாங்கள் எங்களின் பாவத்திற்கு அல்லாவிடம் பதில் சொல்ல முடியாத நிலை ஏற்படும். அதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களின் சொத்திலே உங்களின் மனைவியர்களை வாழ வையுங்கள், முன்மாதிரியாக இருங்கள். அநியாயமாக சீதன கொடுக்கல் வாங்கலோடு நடக்கின்ற கல்யாணங்களை நடத்தாதீர்கள், அங்கே சமூகம் அளிக்காதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார் நுமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களும் அவருடைய தந்தை பஷீரும் வருகிறார்கள். பஷீர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனது இந்த மகனுக்கு நான் இதை இன்ன சொத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள்? உனது இந்த மகனுக்கு கொடுக்கிற மாதிரி மற்ற பிள்ளைக்கு நீ கொடுப்பையா என்று கேட்டார்கள். அவர் இல்லை என்றால், அப்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? எங்களின் உலமாக்களின் தலைவர் ரசூலுல்லாஹ், அவருடைய வாரிசுகள் என்று நாங்கள் எங்களை சொல்லி காட்டுகிறோம். அவர் எதற்காக வந்தார் தெரியுமா? ரசூலுல்லாவை சாக்கியாக ஆக்குவதற்கு வந்தார். தான் ஒரு சகோதரனுக்கு, தனது ஒரு மகனுக்கு ஒரு சொத்தை குறிப்பாக கொடுப்பதற்கு நபியை சாக்கியாக ஆக்க வந்தார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? லா அஷ்ஹது அலா ஜூர் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம்,
அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன் என்றார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும் மௌலியமார்கள். பிழை கல்யாணமா கேட்க வேண்டும், சீதனமா சாதனமா, என்ன கொடுக்கேன் என்ன வாங்குறேன். சமுதாயத்தில் நடப்பது முழுவதும் பிழை என்று தெரிவதால் அதை தெளிவாக கேட்டுவிட்டு அதை பிழையின்படி செய்கிறாள் என்றால் அதில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், அது பாவம் என்று அவர்கள் ஒதுங்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் உண்மையான உலமாக்கள், இல்லை என்றால் அவர்கள் சைத்தானின் வழிகாட்டிகளாக ஆகிவிடுவார்கள். இது நமது கடமை. அன்புக்குரிய எனது மௌலவி சகோதரர்களே, இந்த ஊர் அழகான ஒரு ஊர், சின்னது ஊர், அழகான ஒரு பெரியதொரு சீர்திருத்தத்தை செய்யலாம். அல்லாவை பயந்தவர்களுக்கு மட்டும்தான் குர்ஆன் வழிகாட்டும், அல்லாவை பயறாதவர்களுக்கு வழிகாட்டாது. நமது கடமை எட்டி வைப்பது, மற்றவர்களின் கடமை அதன்படி வாழ்வது, அதை மற்றவருக்கு எடுத்துச் சொல்வது. நான் அந்த அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அல்லாவின் கட்டளையை இந்த சமுதாயத்திலே உருவாக்குவதற்காக முயற்சி செய்யுங்கள். பாவமான முறையிலே பிழையான சொத்து பங்கீட்டிலே நடக்கிற எந்த கல்யாணத்திலும் யாரும் கலந்து கொள்ளாதீர்கள். அங்கே தருகின்ற ஒரு கேக்கு துண்டுக்காக நீங்கள் சென்றால், அந்த சபையிலே இருந்தால், நீங்களும் அந்த பாவத்தை செய்தவராக கருதப்படுவீர்கள். படைத்த ரப்பு சொல்கிறான், அல்லாஹ் அவன் உங்கள் மீது இறக்கியுள்ளான். அவனுடைய வேதத்திலே என்னவா அல்லாஹ்வின் வசனங்கள் புறக்கணிக்கப்பட்டால், அது பகிசரிக்கப்பட்டால், அவ்விடத்தில் உட்காராதீர்கள் என்று படைத்த ரப்பு உங்களுக்கு சட்டமாக்கி இருக்கிறார். உட்காரக்கூடாது. நண்பனாக இருக்கலாம், நெருங்கி பழகினா இருக்கலாம், ஒருநோக்கத்தாவில் இருந்து நம்மளோட ஓதினவராக இருக்கலாம், ஆண்டு ஒன்றிலிருந்து யூனிவர்சிட்டி வரை கூட படித்தவராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், இவர்கள் அனைவரையும் விட ரப்பு தான் உங்களுக்கு பெரியவன். எனவே அவனுக்கு பயந்து இது போன்ற காரியங்களில் ஒருபோதும் கலந்து கொள்ளாதீர்கள். அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், உண்மைக்கு உதவி செய்யுங்கள், பாவங்களுக்கு உதவாதீர்கள் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவானா أن الحمد لله. تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم نزلا